குஷ்டமும் வந்து போயிடும், கேன்சரும் போயிடும், சகல உடம்புல உள்ள சகல குறைகளும் போய் பக்குவப்பட்டுறாங்க. அப்போ நோய் இல்லாதவங்க சாப்பிட்றத விட நோய் உள்ளவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களேயா, இது உண்மைதானே? அப்போ இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை இந்த வருஷம்தான் தேடி கண்டுபிடிச்சி பக்குவம் பண்ணி பாடம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, யாரு கேட்டாலும் கொடுக்கலாம். பத்து வருஷமா நாங்கள் பயன்படுத்தி வரோம், அதிகமாக கிடைக்கல. ஓ சரி, இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சி கிடைச்சிது, கிடைச்சதுனால எடுத்து வச்சிருக்கோம். உப்பு எடுத்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். உப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 200 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். வச்சுட்டீங்க? 200 பேர் சாப்பிட்ற 9 மாதம் சாப்பிட்ற அளவுக்கு இந்த அற்புதமான சிவகரந்தை வேர்லேருந்து கிடைச்ச உப்பை 7 தடவை பக்குவம் பண்ணி அப்புறம் 8வது தடவை தேநீரில் சேர்த்து அதையும் பக்குவம் பண்ணி 9 மாதம் ஒரு மனிதன் சாப்பிட்றதுக்கு உண்டான அவ்வளவு சூழ்நிலை 200 பேர் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்க. குணமாயிரும். ஆனால் ஒரு வருஷம் சாப்பிட்டோம்னா அந்த உடம்பு பளபளக்கும், மினுமினுக்கும், அதாவது இதே இல்லை, அழிவே இல்லை, உடம்புக்கு அழிவு இல்லை, இயற்கை சாவு இல்லை, அப்படித்தானே? பறக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவோம். ஏன்னா 9 மாதம் ஒரு வருஷம் சாப்பிட்டா 9 மாதம் சாப்பிட்டாலே உடம்புல உள்ள கலர் பூரா மாறிடும். அப்போ ஒரு வாரம் சாப்பிடும்போது எந்த விதமான நோயும் அவர் சாகிற வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பவுடரும் லேகியமும் தீநீரும் சேர்ந்து உற்பத்தி பண்ணது, ஒரு வருஷம் சாப்பிட்டா நல்ல ஒரு அற்புதமான. இப்போ நீங்கள் அது 2வது மாதம் சாப்பிட்டுக்கிறீங்க, உங்களோட சேர்ந்து 20 பேர் சாப்பிட்றீங்க. ஆ ரைட்டு, ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ அற்புதமாக சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. இப்போது இந்த சிவகரந்தை செடியை வச்சு இப்போ சொன்னீங்க, இது பவுடர் ஆக்குனதை காட்ட போகிறீங்க, அப்புறம் கலந்ததை காட்ட போகிறீங்க, தேநீர் ஆக்கிறத காட்ட போகிறீங்க, அதுக்கடுத்து இவ்வளோ சேர்ந்து மிக்ஸ் பண்ண லேகியத்தை காட்ட போகிறீங்க, அப்புறம் மொத்த பவுடரையும் காட்ட போகிறீங்க, அப்படி தானேயா? அப்போ நம்ம பார்ப்போமா? சரி, இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் மேலே அந்த சிவகரந்தை பச்சை மூலிகையை பற்றி சொன்னீங்க, இப்போது என்ன செய்ய போகிறீங்க ஐயா? இப்போ வந்து இதன் சிவகரந்தை நல்லா பார்த்துக்கோங்க. காஞ்சது? காஞ்சது. சரி, இந்த காஞ்சது வந்து நம்ம சாம்பலாக்கணும். அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இப்போ இந்த புயற்கு அதாவது கீழே நெருப்பு போட்டு எரிக்கிறீங்க. எரிக்கிறோம். இப்போ மேலே கீழே வந்து கீழே போட்டு எரிக்கக்கூடாது. அந்த சாம்பல் வந்து கருப்பாக இருக்கும். ஓ, கருப்பாக இருந்துச்சுன்னா வந்து உப்பு அதிகமாக கிடைக்காது. ஓ ஓ, கீழே உள்ள மண்ணோடு சேர்ந்து எரியும் போது மண் சத்தம் அதில் சேர்ந்துடும். கீழே இருந்து இப்போ எரிக்கிறோம், கீழேயும் வெப்பம் கொடுக்குறோம், மேலே எரியுது. சரி, எரிஞ்ச உடனே எரிய எவ்வளோ தீ கொடுக்குமோ கொடுக்க கொடுக்க இந்த சாம்பல் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியன் வரும். இதில் எதுவும் கலக்காமல் இதை மட்டும் எரிக்கிறோம். இதை மட்டும் கீழே நெருப்பு போடுறீங்க, இதையும் பற்ற வைக்கிறீங்க. பற்ற வச்சு எரிக்கும் போது இந்த சாம்பல் வந்து வெள்ளை வெளியன் இருக்கும். சிவகரந்தை காஞ்ச செடியினுடைய உண்மையான சாம்பல், அப்படித்தானையா? சரி, அப்போ சாம்பல் வெள்ளையான இப்போ வெள்ளையாச்சுன்னாத்தேன் கருப்பாக இருந்துச்சுன்னா வந்து நமக்கு உப்பு சத்து அதிகமாக கிடைக்காது. ஓஹோ, அப்போ காஞ்சிச்சுன்னா அப்படி உப்புத்தன்மை அதிகமாக கிடைக்கும். ஓஹோ, அப்போ இந்த இந்த சாம்பலத்தை நம்ம மேலே வந்து தண்ணியில் வந்து அதாவது உப்பு தண்ணி கலந்துடக்கூடாது. ஆனால் உப்பு தண்ணி இருந்தால் அதோடைய உப்போடு சேரும். அந்த தண்ணியினுடைய உப்பு சேரும். இப்போது இந்த இடத்துல வந்து இந்த எரிச்சி உப்பாக்குறீங்க, உப்பாக்குறதுக்கு உப்பு சாம்பல் எடுத்துக்கிட்டு, உப்பு ஆக்குறதுக்குண்டான சாம்பலை இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க. இதை எடுத்து கம்ப்ளீட்டாக இது நெருப்பு எரிஞ்ச பிறகு இது கம்ப்ளீட்டாக அந்த மேலே உள்ள உஷ்ணமெல்லாம் ஆறின பிறகு அப்படியே உப்பு எடுக்கிறதுக்குண்டான சாம்பலை எடுத்துருக்கிறீங்க. இது முதல்ல பச்சை மூலிகை, அதுக்கடுத்து காய போட்டீங்க, திருப்பி எரித்து சாம்பல் எடுக்கிறதுக்குண்டான பக்குவத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க. இந்த பவுடரை ரெடி பண்ணிட்டீங்க. சரியா ஐயா, இப்போ அந்த சாம்பல் கீழே எடுத்தோம், அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் ஐயா? இந்த சாம்பல் அதாவது ஒரு பொடி சாம்பலுக்கு 4 பொடி தண்ணி கலக்கணும். தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்ல தண்ணியாக இருக்கணும், உண்மையான சுத்தமான தண்ணி, உப்பு இல்லாத தண்ணியாக இருக்கணும். வந்து தாமிரவர்ணி தண்ணி. ஓ, தாமிரவர்ணி தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. தாமிர தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஊருக்கு தாமிரவர்ணி தண்ணி இருக்குது. இருக்குது. இந்த கிணத்து தண்ணியோ குளத்து தண்ணியோ எடுக்க மாட்டீங்க. அந்த ஆத்து தண்ணி, தாமிரவர்ணியில் உப்பு இருக்காது, நல்ல தண்ணி உப்பு இருக்காது. அந்த தண்ணியை ஒரு படி இதுக்கு 4 படி தண்ணி ஊற்றிருக்கிறீங்க. ஊற்றி கலக்கி வச்சுருக்கிறீங்க. இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா சாம்பல் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். சரி, அதோட 4 பங்கு தண்ணிங்க ஊற்றிருக்கோம். சரி, இது வந்து 60 லிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ 60 லிட்டர் தண்ணி இதில் இருக்குது. இருக்குது. அப்போ 15 படி பவுடரு 4 மடங்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றிருக்காங்க. சரி,
கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை அஞ்சு பன்னெண்டு அறுபது பன்னிரெண்டு படி எடுத்து நாலு மடங்கு தண்ணி ஊற்றி நாலு மணிண்ட நாற்பத்தி எட்டு அது ஒரு பன்னெண்டு அறுபது படி ஆயிடுச்சு. பொதுவாக கணக்கு எப்படின்னா ஒரு படி சாம்பலுக்கு நாலு படி நாலு மடங்கு தண்ணி, ஒரு படி சாம்பலுக்கு நாலு படி தண்ணி ஊற்றி நாலு நாள் கலக்கணும். நாலு நாள் கலக்கிட்டே இருக்கணும். கலக்கிட்டு சரி ஒரு அஞ்சாறு நாள் வந்து கலக்கவே கூடாது. சரி இந்த தெளிவை மட்டும் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி அடுப்புள்ள காய்ச்சி போய் காய்ச்சி. சரி இப்போ அதை பார்ப்போம். காய்ச்சினா இந்த மாதிரி உப்பு கிடைக்கும், அந்த உப்பு இந்த எடுத்து இதுங்க. சரி சரி ஐயா, இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம இந்த சிவகரந்தை மூலிகை செடியை பற்றி விவரமாக சொன்னீங்க. அதுக்கடுத்து அந்த செடியை காய போடணும்னு சொல்லி காய போட்டுனதை காட்டிங்க. அதுக்கப்புறம் விதையோட காஞ்ச செடியை ஒரு சட்டியில் போட்டு தீயை வச்சு எரிச்சிங்க. கீழையும் தீ எரிஞ்சது, மேலேயும் தீ எரிஞ்சது. அப்போ சாம்பல் ஆக்கிட்டீங்க. அந்த சாம்பலை அடுத்து என்னையா செய்வீங்க? இப்போ பார்த்தோம் நம்ம சாம்பலை வந்து ஒரு குடி சாம்பலுக்கு நாலு குடி தண்ணீர் சரி கலந்து வச்சது நம்ம கலக்கினது பார்த்தோம். அந்த ஒரு ட்ரம்மில் கரைச்சி வச்சிருக்கிறீங்க. நாலு நாள் கலக்கின பிறகு அஞ்சா நாள் வந்து தெளிவை இருத்து தெளிவு வந்து காய்ச்சுவாங்க. சரி அந்த வேலையை புறமை யாருன்னா நம்மகிட்ட வேலை செய்த தலைமை உள்ளவங்க இவங்க தான் எல்லாமே செய்வாங்க. அது நாங்கள் வந்து எடுத்து கொடுக்கறோட சரி மற்றபடிக்கு கலக்குறது உப்பாக்குறது எல்லா வேலையும் இவங்களே பார்த்துக்கிடுவாங்க. சரி இதை பற்றி பாங்க விவரமாக சொல்லுவாங்க. அம்மா உங்க பேர் என்னம்மா? என் பேர் அழகம்மா. அழகம்மாள் அழகாக இருக்கிறீங்க, அதனால் உங்கள் பேரே அழகாக இருக்குமா. உங்கள் தாய் தகப்பன் ரொம்ப நல்ல, உங்கள் அழகான பேர் வச்சுருக்காங்க. அழகாக இருக்கிறதுனால அழகம்மாள்னே பேர் வச்சுருக்கிறாங்க. ஐயா சொன்னாங்க இப்போது அந்த சிவகரந்தை வேர் எரித்து அந்த சாம்பலை இந்த நல்ல தண்ணி தாம்பரவண்டி தண்ணியில் ஒன்றுக்கு நாலு மடங்கு போட்டு அந்த கிண்டி நாலு நாள் கிண்டி அஞ்சாவது நாளையிலேருந்து நீங்கள் என்ன செய்வீங்கம்மா? அஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த தெளிஞ்ச நீராக எடுப்போம். தெளிஞ்ச தண்ணி தெளிஞ்ச தண்ணியாக மேட்டாக்கில் எடுத்துருவோம். கலக்கி கலக்கி விடுவோம். அந்த அஞ்சு சரி கலக்கி விட்டு அஞ்சாவது நாள் கலக்க மாட்டோம். சரி அந்த நீர் தெளிஞ்ச நீரை இத்தனி சாம்பல் இல்லாமல் அந்த தெளிஞ்ச நீராக எடுத்து அடுப்பில் வச்சு சரி நல்லா காய்ச்சுவோம். அந்த தண்ணி அப்படியே எடுத்த தண்ணியை வடிகட்டிடுவீங்களா? நல்லா காய்ச்சுவோம். வடிகட்டி அந்த சாம்பல் இல்லாமல் எடுத்துருவோம். சரி தெளிஞ்சா தண்ணியாக எடுத்து வடிகட்டிடுவோம். இன்னொரு சரி வடிகட்டி அடுப்பில் வச்சுருவோம். சரி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா வத்தி அப்படியே இந்த குழம்பு பதிலேகி அந்த மாதிரி அப்படியே கட்டி தன்மையாக வரும். சரி வரும்போது எடுத்து தாம்பளத்தில் ஊற்றி வச்சுருவோம். சரி ஊற்றி வெயிலில் வச்சுருவோம். சரி வெயிலில் வைக்கவும் அப்படியே நல்லா வளர்ந்து அந்த உப்பு தன்மைக்கு வந்துடும். உப்பாயிரும். அதாவது ஒரு ஒரு களி கிண்டின பருவத்துக்கு வரும்போது அதை எடுத்து வெயிலில் காய வச்சிருவீங்க. ஏன்னா அது இயற்கையிலேயே பவுடர் ஆகாது. அது களி ஸ்டேஜுக்கு வரும்போது அப்படியே எடுத்து வெயிலில் காய வச்சிருவீங்க. வெயில் வச்ச உடனே அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. அந்த கட்டி கட்டியா இருக்கிறது மிக்சியில் போட்டு அடிப்பீங்க. அடிச்சு இந்த நிலைமைக்கு வந்துருமாம்மா? சரிம்மா. அதே வெள்ளையாயிரும். வெயில் தானா வெள்ளையாயிரும். இது எப்படிம்மா இதனுடைய தன்மையை எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? எடுத்து வாயில வச்சு ருசி பார்க்கலாம். வச்சா அவ்வளவுதான், நமக்கு ஓட்ட விழுந்துரும். ஓட்ட விழுந்துருமா? ஏன்னா அமிலத்தன்மையை விட ஜாஸ்தியம்மா, பவர் கூட சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கும். சரி இது எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? இது வந்து லைட்டா நீங்க மஞ்சத்தூள் வச்சு லைட்டா அந்த உப்பு போட்டீங்கன்னா போதும். அப்படியே சிகப்பு தன்மை கொஞ்சம் காட்டுங்களேன். இந்த மஞ்சள் வச்சிருக்கேன், இந்த உப்பு எடுத்து வச்சிருக்கேன். சரிம்மா லைட்டா தான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த பவுடரும் இந்த மஞ்சளும் போட்டு நல்ல செக்கச்சவேர் ஆயிருதேம்மா. இப்போ இந்த செக்கச்சவேர் அப்படியா? சரி அப்போ செக்கச்சவேர் ஆயிடுச்சுன்னா என்னுடைய பவர் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நன்றிம்மா, எவ்வளோ அற்புதமாக அழகாக சொன்னதுக்கு நன்றிம்மா. ஐயா இப்போது சிவகரந்தை மூலிகையை காட்டினீங்க, அதிலிருந்து திருப்பி காய போட்டு அதை எரித்து சாம்பல் ஆக்குனீங்க. அந்த சாம்பலை இப்போ எப்படி பவுடர் ஆக்குறீங்கன்னு சொல்ல போகிறீங்க, அதை சொல்லுங்க ஐயா. அதாவது சிவகரந்து காட்டியிருக்கோம், ஏற்கனவே போய் மூலிகை காட்டியிருக்கோம். அந்த மூலிகை வந்து நிழலில் காய போடணும். நிழலில் காய போட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணி அந்த பொடியை வந்து நம்ம பவுடர் எடுத்துதோம்.
ஓஹோ, இது வந்து இப்போ பவுடர் ஆக்குறது. இந்த சிவகரந்தை செடிய காய போட்டுருக்கீங்க? காய போட்ட செடியை தான் பவுடர் ஆக்குறீங்க? காய போட்டு நிழல்ல காய போட்டு பொடி பண்ணிடுறோம். நிழல்ல காய போட்டு பொடி பண்ணிடுறீங்க? அந்த பொடியை மட்டும் சாப்பிட்டாலே பொதுவாக வந்து எல்லாருமே மாத்தும் பயன்படுத்துவாங்க. நாங்கள் என்ன செய்யறோம்னா, அது பொடியை வந்து கொஞ்சம் பவரத்து தான். ஓ, பொடியினுடைய பவரை கூட்டுறீங்க, சத்த கூட்டுறீங்க. இதில் இருக்க பொடி வந்து இந்த இருக்கு, சிவர்ந்த பொடி சூர்ணம் இருக்கு. இந்த பொடி வந்து ஏழு தடவை பானம் பண்ணது. இந்த சிவகரந்தை பொடி இந்த சூரணம் ஏழு தடவை பவர் கூட்டினது. ஆமாம், அதாவது அந்த ஊருக்கு போ நிழல் கையவிட்டு பொடி பண்ணதை சிவர்ந்த சாரை ஊற்றி கிண்டி வெயில் வச்சிடணும். அப்புறம் மறுநாள் புதுசாக சாறு ஊற்றி கிண்டி காய வைக்கணும். அப்போ ஏழு நாள் காய வச்ச பிறகு பொடி பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, எல்லா மூலிகைக்கும் சுத்தி முறைன்னு ஒன்று இருக்கு. சரியா, இது வந்து பாலில் பிட்டவியல் செய்யணும். சரி, இந்த ஏழு நாள் பவர் ஏற்றின பிறகு அடுத்து என்ன செய்கிறீங்க? எடுத்து பொடி பண்ணின பிறகு இந்த இட்லி சட்டியில் வச்சு இது வந்து பால், இது பால் அவிச்சது, இது பால் சுத்தி பண்ணது. அதாவது இட்லி எப்படி அவிக்கிறோமோ அதே மாதிரி கீழே வந்து பசும்பால் தண்ணி ஊத்தாம, அந்த நம்ம இட்லி அவிக்கிறதுக்கு தண்ணி ஊத்துவாங்க, அதுக்கு பதில் நீங்க பால் ஊத்துறீங்க. இது வந்து பால் ஊத்தி இப்ப தண்ணி கலக்காம பாலில் மட்டும் இந்த பொடியை மட்டும் கலந்து பிசறி வச்சுக்கணும். சரி, அந்த இட்லி கொப்பரைக்கு மேலே இது வச்சுட்டு, சரி, கீழே வந்து அந்த கொஞ்சம் பால் ஆவியிலேயே பால் ஊத்தி அந்த பால் ஆவியிலேயே அது அவியணும். ஆமா, அப்ப இதுல பாலுல அவிச்சு அதை எடுத்து இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கீங்க, பவர் ஏற்றி வச்சுருக்கோம். பவர் ஏற்றி அதில் சுத்தி படித்து வச்சுருக்கிறீங்க, சுத்தி படித்து வச்சுருக்கிறீங்க. அதில் உள்ள தேவையில்லாத தன்மைகளை பூரா வெளியேற்றிட்டீங்க, உண்மையான சத்தம் மட்டும் இதில் வச்சுருக்கிறீங்க. ஐயா, சிவகரந்தை தீநீர் எப்படி எடுக்கிறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போவோம். ஐயா, இந்த சிவகரந்தை செடியிலிருந்து தீநீர் எடுக்க போகிறோம்னு சொன்னீங்க, அது இப்போ எப்படி செய்ய போகிறோம் அந்த விவரம் சொல்லுங்க ஐயா. அதாவது இளம் பயிர் வந்து பச்சை செடி, பச்சை செடி வந்து இளஞ்செடி வந்து அதாவது இப்போ மூலிகை பொடிக்கு வந்துடுது. ஆமாம், சிவந்த பொடிக்கு வந்துடுது. சரி, அதோட கொஞ்சம் விளைஞ்சதை வந்து கொஞ்சம் இடித்து சார் எடுத்து அந்த சார் வந்து இந்த பானைக்குள்ள கொஞ்சம் முத்துன செடியை இடித்து சாராக எடுத்துடுறீங்க. அந்த சாறு இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கிறீங்க. ஊற்றி வச்சுட்டு அந்த சாறு மட்டும்தான் இதில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சாறு மட்டும் இருக்குது. அந்த சாறு வந்து கொதிக்க வைக்கிறீங்க. சரி, ஆவியாகி அந்த ஆவியிலிருந்து இங்கே குளிரூட்டப்பட்டு இந்த சொட்டு சொட்டாக உழுது. இது சிவகரந்தை தீநீர். ஆமாம், அந்த முத்தின செடியை இடித்து அதை சாராக்கி அந்த சாறை இதில் பூச்சி இப்போ காய்ச்சி வடித்தல் முறையில் இந்த சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் சிவகரந்தை தீநீர். அதாவது இப்போ வந்து பச்சையாக கிடைக்கிறதுனால பச்சையாக போட்டுட்டோம். அப்போ இந்த மூலிகை கிடைக்காத நாளத்தில் என்ன செய்வீங்க? நாங்கள் மூணு முறை எடுத்து வச்சுருக்கோம் இந்த செடியை. ஆமாம், கிணறுல காய போட்டு வச்சுருக்கோம். சரி, அதை வந்து ஒன்று ரெண்டாக அடித்து அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கஷாயமாக எடுத்து, சரி, அதாவது எட்டு குடி தண்ணிக்கு ஒரு குடி தண்ணியை ஒத்த வச்சு, ஓ சரி, அந்த கஷாயத்திலேருந்து கூட்டி கொண்டு வரணும். இப்போ மூலிகை கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து காய போட்டு பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க, அது காய வச்சுட்டீங்க. கிடைக்காத சமயத்தில் அதை ஒரு பங்கு மூலிகைக்கு எட்டு மடங்கு தண்ணி ஊற்றி அதை நைய நறுங்க தட்டி கஷாயமாக்கி இதில் போட்டு இந்த தீநீர் எடுக்கிறீங்க. அப்போ எப்போவுமே இந்த தீநீர் உங்ககிட்ட எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மருந்து எப்பப்போ கேட்குறாங்களோ அப்போ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த பருவத்தில் தான் அந்த மூலிகை வரும்போது தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எப்போ கேட்டாலும் கொடுப்பீங்க. சரியா, சிவகரந்தை மூலிகையிலேருந்து இந்த தீநீர் எடுக்கிறத பற்றி இவ்வளோ அற்புதமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா. ஐயா, இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் சிவகரந்தை பவுடர் ஆக்கியிருக்காங்க, அந்த ஒரு பொட்டணம் இருக்குது 70 கிராம். அந்த உப்பை தனித்தனியாக பொட்டணம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த சிவகரந்தை தீநீர் இந்த மூணுமே வச்சுருக்குறோம். இந்த மூணும் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தேவையோ அது நமக்கு அந்த அளவோடு கொடுத்துருவாங்க. அது நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படி பக்குவம் பண்ணி கொடுக்குறாங்க. ரைட். அப்போ இந்த பொடி ஒரு 5 வருட அழுத அளவுக்கு எடுத்து போச்சுக்கிட்டு அந்த சிவகரந்தையில் வந்து உப்பு காட்டணும். சிவகரந்த உப்பு, இந்த உப்பு, இந்த பொடி, உப்பு கொஞ்சம், இந்த தீநீர், அந்த தீநீர் சேர்ந்து
நம்ம ஒரு கிட்டத்தட்ட 9 மாதம் இல்லைன்னா 10 மாதம் சாப்பிடும்போது வந்து அவன் வந்து மரணமில்லா வாழ்க்கைக்கு அவங்க போகிறாங்க. இந்த பொடி ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய பொடி, அந்த உள்ளே பார்க்கக்கூடிய தீநீர், அடுத்து அந்த வெள்ளை சிவகந்த பொடியில் இந்த மூணு, இந்த மூணு சேர்ந்த கலவையை நாம் ஒரு 9-10 மாதங்கள் சாப்பிட்டால் மரணம் இல்லா வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு வரும். உடம்பில் இருக்கிற சட்டை கலந்து உடம்பு பொன்னிறமாயிரும். உடம்பில் எந்த விதமான நோய் நொடி எதுவுமே இருக்காது. மரணம் இல்லா வாழ்க்கைக்கு போயிடலாம். அப்படி நீங்கள் 20 பேர் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, 2 மாசமாக முடிச்சிருக்கிறீங்க, அப்படி தானேயா? சரி, இதைவிட மிகவும் அற்புதமான இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.